கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரம் அதை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். வனக்கம் காமராஜ், அதிமுகவின் உண்ணாவிரதம் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளாரா, அது குறித்தான தகவலும் பதிவிடுங்க. வணக்கம் ராமகுமார். கோவையில் ஏராளமான சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. இந்த சாலை சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 1.5 காலமாக திமுக ஆட்சியில் இந்த சாலைகள் செப்பனிடப்படவில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை அதிமுக தரப்பில் வைத்திருக்கிறார்கள். அதே போலவே பல்வேறு பிரச்சனைகளில் திமுக அரசு மக்கள் விரோத இருப்பதாக கூறி அதிமுக இன்று உண்ணாவிரத போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதன்படி தற்போது கோவை டாட்டாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு இந்த போராட்டமானது துவங்கி இருக்கிறது. இதற்கு கட்சியின் அமைப்பு செயலாளரும் தலைமை நேர செயலாளரான எஸ் பி வேலுமணியும் தலைமை தாங்கியிருக்கிறார். இதே போலவே முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 5000 மேற்பட்ட தொண்டர்கள் தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகை தர இருக்கிறார். அவரது தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 5000 மேற்பட்டோர் தேர்ந்தெடுப்பதன் காரணமாக சுமார் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான பொதுமக்கள் கோவை மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த போராட்டத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். ராம்குமார் காமராஜ் தகவலுக்கு நன்றி.